ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைக்யூ சீசன் 2 எபிசோட் 4க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கராசனோ டீம் வந்து டோக்கியோவை ரீச் பண்றாங்க. அங்க டனக்கா நிஷினோயா ரெண்டு பேரும் ஒரு டவரை பார்த்துட்டு டே ஸ்கை ட்ரீடா அப்படின்ட்டு டனக்கா சொல்றான். அதுக்கு நேகமோ டீம்ல இருந்த ஒருத்தனும் டே அது வெறும் நார்மலான டவர் தான், மூடிக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு கலாச்சி விட்டுறான். நேகமோட கேப்டன் கூற வந்துட்டு டைச்சி கிட்ட கேக்குறான், என்ன ஆளை காணும் பாதி வேற இது மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு, அப்பதான் டைச்சி ஒரு விஷயத்த சொல்றான், டனக்கா நிஷினோயா ரெண்டு பேரும் இங்க பார்க்கடா பாஸ் ஆகிட்டோம், இதுதான் உங்க அப்பர் கிளாஸ்மேட்டோட பவர் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஹினாட்டா காகியமா ரெண்டு பேரும் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஹினாட்டா இங்கிலீஷ்ல ஃபெயில், காகியமா ஜாப்பனீஸ்ல ஃபெயில். கிளப் ரூம் குள்ள டனகாவும் கேப்பா, சரி இவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்ம டோக்கியோ கூட்டு போறது அப்படின்னு. காகியமா வந்துட்டு நான் ஓடியே வரவேண்டா, ஹினாட்டா இல்ல பைக்கா இருந்தா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்றான். இல்ல இல்ல நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படின்னு டனகா ஒண்ணு சொல்றான். டைசி இதெல்லாம் கூறாட்ட சொல்றதுக்கு அப்புறம் கூற வந்து கேக்குறான், ஓ அவங்க இப்ப என்ன எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு, அப்படிதான் கிட்டத்தட்ட அப்படின்னு டைசி சொல்றான். கூற வந்துட்டு சரி நீங்க இப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டு ஜிம்முக்குள்ள வந்துருங்க, ஆல்ரெடி எல்லா டீமும் வந்துட்டாங்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹினாட்டா காகியமா ரெண்டு பேரும் முன்புறமா உட்காந்து கிளாஸ்ல எழுதிட்டு இருக்காங்க. அப்பதான் டனகா பிளாஷ்பேக்ல என்ன சொன்னான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரு எக்ஸாம்ஸ்ல தானே ஃபெயில் ஆயிருக்கீங்க, அதை காலையிலே முடிச்சிருங்க, முடிச்சுட்டு நீங்க சீக்கிரம் வெளியே வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சேவியர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பான். இவங்களும் அவசர அவசரமா அந்த பேப்பர் எழுதி கொடுத்துட்டு விட்டா போதுட்டா சாமி வெளியே ஓடி வர்றாங்க. வெளியே வந்து பார்த்தா தெரியுது நம்ம டனகாவோட அக்கா அங்க நின்னுகிட்டு இருக்கா. சரி வாங்கடா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்கா, ஹினாட்டா நீ தான் டனகாவோட அக்காவா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறவளும் அவ வண்டி ஓட்டுற வேகத்தை பார்த்துட்டு ஹினாட்டா காயமா ரெண்டு பேரும் அண்ணு விட்டுருது. அப்பதான் டனகா சொன்ன ஒரு பின் குறிப்பு ஞாபகம் வருது, இந்த ரைடு உங்களுக்கு சேஃபா இருக்கணும் இல்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும் என்னால ஒரு கேரண்டி தரவே முடியாது அப்படின்னு ஒரு பின்குறிப்பு சொல்லி தான் தனக்கு ஆரம்பிச்சு இங்க ரெண்டு பேரும் எடுத்துருப்பான் வண்டி போட வேகம். அப்படி இப்ப கராசனோ டீம் ஜிம்முக்குள்ள வராங்க. இதை கென்ம பாத்துட்டு ஹே எங்கடா ஹினாட்டா காணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு அவன் ஸ்கூல்லயே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். கூட வந்துட்டு டைச்சி கிட்ட சொல்றான், இப்ப எல்லா டீமும் வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டீமுக்குள்ளயா மேட்ச் நடக்கும், ஒரு ரொட்டேஷனா வரும், சோ எல்லா டீம் கூட கண்டிப்பா விளாடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ஒரு செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தோக்குற டீம் ஒரு லேப்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்றான். சூகா வர நேக்கமோல இருக்க ஒரு பிளேயரை பாத்துட்டு ஹே இங்க இவனை பாத்தியா நம்ம பிராக்டிஸ் மேட்ச் பண்ணப்ப இவன் கூட இல்லவே இல்லையே இப்ப புதுசா இருக்கான் அப்படின்னு சொல்றான் ஆசைகிட்ட. ஆசை வந்துட்டு ஆமா நானும் இவனை பார்த்த மாதிரி இல்ல புதுசா இருக்கானே அப்படின்னு கேக்குறான். இங்க கார்ல போய்கிட்டு இருக்கப்ப காகியமா நல்லா தூங்கிட்டு இருக்கான், டனகாவோட அக்காவும் ஹினாட்டாவும் பேசிக்கிட்டே வராங்க. நீ வாலிபால் உண்மையிலே ரொம்ப லவ் பண்ற போல அப்படின்னு சொல்லிட்டு டனகா அக்கா கேக்காங்க. அதுக்கு ஹினாட்டாவும் ஆமான்னு சொல்றான், நீ எப்ப இருந்து வாலிபால் விளையாட ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு டிவில கராசனோ டீம் விளையாண்டதை பார்த்தேன், நான் அங்க லிட்டில் ஜெயண்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியே சொல்றாங்க. ஹினாட்டாக்கு ஷாக்கா போச்சு, என்னது உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒரே இயர்ஸ் தான், பட் நான் அவங்கிட்ட இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது, ஆனா ஒரு வாட்டி அவங்க ஏதோ பிராக்டிஸ் மேட்ச் ஏதோ ஒன்னு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, அப்ப நான் அந்த டீமை பார்த்தேன், நான் இது வரைக்கும் பார்த்தவங்களே ரொம்ப ஸ்கேரியஸ்டான ஃபேஸ் அவங்கிட்ட தான் நான் நோட் பண்ணேன், அவன் ரொம்பவே தீவிரமா இருந்தான் அப்படின்னு சொல்றா. அவன் ஸ்பைக் பண்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கேக்குறான், இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதோ கோச் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருந்தான், அவன் சரியா லேட்ல போல அன்னைக்கு அவனை வெளியே ஸ்விட்ச் பண்ணிருந்தாங்க. அவன் அப்படியே வெளியே வந்து அந்த கபோர்ட்லயே அவன் தலையை தட்டிட்டு அப்படியே திரும்பி பார்ப்பான். அந்த கண்ணை பார்த்ததுக்கே டனக்காவோட அக்காவுக்கு அவ்வளவு பயம் வந்திருக்கும். நீங்க சொல்லுவீங்களா ஏ சம்திங் அந்த மாதிரி தான் அவனும், ஏசா இருக்கிறவங்க பாடியில ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஒரு பிரைடு கான்பிடன்ஸ் எல்லாம் இருக்கும் போல அப்படின்னு சொல்றா. லிட்டில் ஜெயண்ட் பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு காகியம கேக்குறான், எனக்கு ஒண்ணும் அவ்வளவுலாம் தெரியாது, ஜஸ்ட் அந்த கேம்ல பார்த்தேன் அவ்வளவுதான், நீ எப்படா எந்திரிச்சு அப்படின்ட்டு கேக்குறா, எனக்கு பசிச்சது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். ஹினாட்டாவும் அப்படியே இந்த யுசிவாக்காவோட ஆட்டிடியூட நினைச்சு பாக்குறான், ஏஸ்னால எப்பவுமே இந்த மாதிரி கூலா ஒரு பிரைடு கான்பிடன்ஸோட தான் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கான். இந்த பக்கம் கராசனோ டீம் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஆனா தோத்து போயிடுறாங்க 25-16 சொல்லி. கண்ணாடி சொல்றாரு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு டைச்சின் டீம் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கிரவுண்டுக்குள்ள பிளையிங் லேப் அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம கோச் வந்துட்டு சொல்றாரு, நம்ம இன்னைக்கு பேடான கேம் கூட விளையாடல, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நேஷனல் லெவல் பிளேயர்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்குறாரு. அங்கிட்ட இருந்து வேற ஒரு டீம்ல சர்வீஸ் அடிக்கிற ஒருத்தன், அந்த சர்வீஸ் யாராலையும் ரிசீவ் பண்ணவே இல்ல, அவ்வளவு பவர்ஃபுல்லான சர்வீஸா இருக்குது. கியோகோவும் சொல்றான், அவங்க டீம்ல இருக்க எல்லா பிளேயர்ஸுமே சர்வீஸ் அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அதுக்கு யாச்சியும் ஆமா இல்ல, இப்பதான் அவங்க டீம் மேனேஜர் சொன்னாங்க அவங்க சர்வீஸ்க்கு தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதுக்கு கியோகோ ஆமா அப்படின்னு சொல்றா. ஊபுகாபா ஹை ஸ்கூல் இந்த டீம்ல தான் சர்வீஸ் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு கியோகோ சொல்றா. கோச் யூகன் வந்துட்டு அவங்க பெஸ்ட் தான், ஆனா அவங்களோட சர்வீஸ் ஒரு வாட்டி ரிசீவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றப்ப ஆப்பன டீம்ல ஒருத்தர் ரிசீவ் பண்ணிடுறான் கரெக்டா. அப்படியே அங்க இருந்து 5 பிளேயர்ஸ் ஒரே மாதிரி மூவ் பண்றாங்க. யாச்சி இதை பார்த்துட்டு வா என்ன எல்லாரும் ஒரே டைம்ல மூவ் ஆகிறாங்களே அப்படின்னு சொல்றான். அந்த டீம்ல ஒருத்தன் ஏறி இன்னொருத்தன் அடிச்சிடுறான். யாச்சிக்கு இதை பட்டு ஷாக்கா போயிருச்சு, என்னடா எல்லாரும் பறந்துகிட்டு இருக்காங்க யார் அடிக்க போறான்னு சொல்லி எனக்கு கெஸ்ஸே பண்ண முடியல அப்படின்னு இருக்கா. சிம்சன் ஹை ஸ்கூல் இவங்க தான் காம்பினேஷன் அட்டாக்ஸோட மாஸ்டர் அப்படின்னு கியோகோ சொல்றா. அண்ட் அப்கோர்ஸ் இன்னுமே மிகப்பெரிய ரைவல்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு கண்ணாடி வந்துட்டு நேக்கமோ கட்டுறாரு. அது கோச் யோகன் சொல்றாரு, ஆமா பெர்ஃபெக்டான ரிசீவிங் டீம். அண்ட் நேக்கமோக்கு அகைன்ஸ்ட் இப்ப லேண்டுகிட்டு இருக்கிற டீம் அதுல யூசி வாக்கா மாதிரி அட்டாகர் ஒருத்தன், கண்ட்ரிலே டாப் 5 ஏஸ்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்றப்ப போகுட்டோ ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். இந்த 4 நம்பர் பிளேயரோட நேம் தான் போகுட்டோ. இந்த கேரக்டர் யாருமே மறந்துடாதீங்க, ரொம்ப ஃபன்னா இருக்கும் இந்த கேரக்டர். அடிஸ்ட் அப்டே செம்ம
செம்மையா கத்திக்கிட்டு நான் தான்டா இங்க கோட் அப்படின்னு சொல்லிட்டு போக்கட்டோ சொல்றேன். இந்த டீமோட நேம் தான் ஃபுக்ரோடானி அகாடமி. இவ்வளவு பெரிய பெரிய டீம்ஸோட விளையாடுறது உண்மையிலே அமேசிங்கா இருக்கும் அப்படின்ட்டு கண்ணாடி சொல்றாரு. இருந்தாலும் இப்போதைக்கு இவங்களோட பவர்ஸ் எல்லாம் நினைச்சு நம்ம பயந்துகிட்டு இருக்க கூடாது, நம்மளும் இவங்க லெவலுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சு காய் சொல்றாரு. அப்படியே சாயங்காலம் ஆகுது, 20-25 சொல்லிட்டு இன்னொரு மேட்ச்லயும் கராசுனா டீம் தோத்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு பிளையிங்ல படிச்சுட்டு இருக்காங்க. வெளியிருந்த மத்த டீம் பிளேயரும் என்னடா இவங்க எத்தனை வாட்டி தான்டா பிளையிங்ல படிப்பாங்க அப்படின்னு ஒருத்தங்க கேக்குறேன். இன்னொருத்தன் வந்துட்டு இவங்க அந்த அளவுக்கு பேடாவில் இல்ல, ஒரு மாடரேட்டா விளாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கொஞ்சம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாக்கம் நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படின்னு இன்னொருத்தன் கேக்குறான். ஒருவேளை நாக்கமா சும்மா பில்டப்புக்கு சொல்லிருப்பாங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை யாசி கேட்டுட்டு கொஞ்சம் கோவப்படுறா. அதுக்கு கீழே கோவம் பரவாயில்லையாச்சு விடு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்றா. அந்நேரம் டனகாவோட அக்கா கதவை திறந்து நல்ல வேலை இன்னும் நீங்க லேண்ட் முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம நிச்சயமா வந்துட்டு ஓ பிக் சிஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு ஆசையும் உனக்கு எதிரா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறேன். ஏ அது டனக்கா சிஸ்டர் அப்படின்னு சொல்றான். கூறாவும் வாசல பாத்துட்டு ஆஹா வந்துட்டாங்களா மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றான். எல்லா டீம் பிளேயர்ஸும் யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பாக்குறாங்க. அப்படியே கதவை திறந்து ரெண்டு பேரும் மாசம் ஒரு என்ட்ரிய கொடுக்குறாங்க. இப்ப மேட்ச் நடந்துகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல காகியமா ஃபாஸ்டா செட் பண்ண ஹினாட்டா ஒரு குவிக் அட்டாக் போட்டு எல்லாரையும் மறக்கி விட்டுறான். வெளியே நின்றுட்டு இருந்த பிளேயர்ஸும் என்னடா இது இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. காகியமா ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா ஒரு சர்வீஸ் அடிக்கிறான். அதை வெளியிருந்து போக்கட்ட பாத்துட்டு வா செம்ம பவர்ஃபுல்லான சர்வீஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க டீம்ல இருந்து ரிசீவ் பண்ணி அப்படியே உள்ள வருது. நம்ம பிளாக்ல பட்டு பால் ஸ்லோ ஆயிருது. ஹினாட்டா வழக்கம் போல பிளாக் இருந்தா மறு செகண்ட் அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடறான். டே நம்பர் 10 பாரு அப்படின்னு அவங்க டீம்ல ஒருத்தன் சொல்றான். ஆனா ஹினாட்டா அந்த பக்கம் ஓடி போய் அப்படியே பால செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். இருந்தாலும் அவங்க டீம் 7 நம்பர் பிளாக்கர் லைட்டா ஒரு கையில மட்டும் பட்டுருது. இருந்தாலும் பாயிண்ட் நம்ம டீமுக்கு தான் வருது. எப்படியோ ஃபர்ஸ்ட் டைம் கராசுனா டீம் வின் பண்ணிருக்காங்க. ஒரு செட்டை அடிச்சு முடிச்சுட்டு காகியமா ஹினாட்டா ரெண்டு பேர் அப்படியே கூலா ஒரு லுக் விட்டுகிட்டு இருக்காங்க. இதை டனகா பின்னாடி வந்துட்டு டே டே படத்தை ஓட்டாதீங்கடா அப்படின்ட்டு டனகா சொல்றான். டைச்சி அப்படியே செம்ம டயர்டோட சொல்றான். அப்பாடா 9th செட்ல முத வாட்டி இப்பதான்டா வின் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போறான். வசிக்குது அப்படின்ட்டு நிச்சினோயாவும் கத்துறான். இவங்க வெளியே நினைக்கிட்டு இருப்ப ஹினாட்டா யோசிச்சுட்டு இருக்கான். அந்த லாஸ்ட் பால் அவன் எப்படி ஓடி வந்து ஒரு கையை வச்சா அவ்வளவு ஃபாஸ்டா. டேடெக் ஆபஜோசாய் நாக்கமோ என்னோட ஃபாஸ்ட் அட்டாக் எப்பவுமே ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்ல முடியாது. அதுவும் பெட்டரான ஆப்போனன்ட்ஸ் கிட்ட வாய்ப்பே இல்ல. இவன் எப்படி யோசிச்சுட்டு இருப்ப வெளியே இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. என்னது இன்னும் ஒக்கா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா நாக்கமோ டீம்ல அந்த 7 நம்பர் பிளாக்கர் அவனே வெளியே நின்னுட்டு இருக்கான். என்னடா பிராக்டிஸ் மேட்ச்ல எனக்கு ஈக்குவலா விளையாண்டவன் அவன் எப்படி வெளியே நிக்கிறான், அப்ப உள்ள யாரா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வேற ஒரு பிளேயர் அவ்வளவு ஹைட்டா இருக்கான். அவன் செம்ம ஸ்பீடா ஏறி ஏறின வேகத்துக்கு அப்படியே கையை சொலட்டிக்கிட்டு ஒரு பாம்பு மாதிரி அடிக்கிறான். இதை பார்த்து ஹினாட்டாக்கு ஷாக்கா போச்சு. நாக்கமோ டீம் தான் அந்த மேட்சை வின் பண்றாங்க. இதோட இன்னைக்கான மேட்ச் எல்லாம் முடியுது. நம்ம கராசுனோ டீம் கிட்ட தோத்த பிளேயர் ஒருத்தர் வந்துட்டு வெளியே இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த போக்கோ கிட்ட சப்பப்பாப்பா என்னடா இந்த ஃபர்ஸ்ட் இயர் செட் இருந்த மிடில் பிளாக்கர் திடீர்னு வந்தாங்க இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன தம்பி உங்களை பொம்மை மாதிரி தூக்கி போட்டு லேண்டாங்களே அப்படின்னு சொல்றான். வாய மூடுது அடி வந்து லேண்ட் பார்த்தா தான் உனக்கு தெரியும் எவ்வளவு டஃபா இருக்கும் அப்படின்னு அவனு சொல்றான். ஓ இந்த வருஷம் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் போலயே அப்படின்னு போகட்டோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான். சென்மா அப்புறம் நாக்கமாவோட 7 நம்பர் பிளேயர் ஈனோவாக்கா ஹினாட்டா மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நேரம் ஈனோவாக்கா சொல்றான். ஹினாட்டா வழக்கம் போல நீ ரொம்ப சூப்பரா அடிக்கிற அப்படின்னு சொல்றான். ஆனா நான் பழைய மாதிரிதான் இருக்கிறேன், முந்திக்கு இப்ப டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். நான் இங்க வந்ததே இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிதான் அப்படின்னு சொல்றான். ஆமா நான் உங்ககிட்ட அவன் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க மிடில் பிளாக் ஒருத்தன் புதுசு வந்திருக்கானே அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கென்மா சொல்றான். அவன் ஃபர்ஸ்ட் இயர் தான், அவனோட பேர் வந்து லிவ், அவன் வந்து ஹாஃப் ரஷ்யன் ஹாஃப் ஜாப்பனீஸ். அவன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, இப்பதான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேக்குறான். அதுக்கு கென்மாவும் ஆமா அவன் ஹை ஸ்கூல்ல இருந்து லாடவே ஆரம்பிச்சிருக்கான். அதுலயே அவன் ட்ரெயின் பண்றதுக்குள்ள நல்லா செத்துட்டேன்டா, ஒரு ஒரு பால் செட் பண்றதுக்குள்ளே அவனை ட்ரெயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்றான். கென்மாவால கூட அவனை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹினாட்டா கேக்குறான். ஆமா அவன் ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனவனா இருக்கான் அப்படின்னு கென்மா சொல்றான். அதுலயே அவன் பாஸ் ரிசீவ் பண்றதுல உன்னை விட ஒஸ்டடா ஹினாட்டா, அது மட்டும் இல்ல சர்வீஸ்ல உன்னை விட ரொம்ப ஒஸ்டடா அப்படின்னு சொல்றான். சைக்கிள் கேப்ல கலாய்க்கிறானே, என்னது எனக்கு ஒஸ்டின்றியா அப்படின்னு சொல்லி ஹினாட்டா கேக்குறான். இதை பாத்துக்கிட்டு இருந்த மத்த நாக்கமா பிளேயர்ஸும் பாரு கென்மா ஒருத்தங்கிட்ட எந்த சையுமே இல்லாம இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஹினாட்டா அப்படியே அங்க கிளம்பிட்டு சரி டாய்லெட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போறப்ப அங்க இருந்து ஒருத்தர் உள்ள கதவு திறந்து வர்றான். வேற யாரும் இல்ல அந்த ரஷ்யன், அவன் லவ் தான். ஐயோ அந்த ரஷ்யன், ஐயோ ரஷ்யன்ல எப்படி ஹாய் சொல்லணும்னு எனக்கு தெரியலையே, ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பதத்தோட இருக்கான ஹினாட்டா. ஓ த நம்பர் 10 அப்படின்னு சொல்றான். என்னது நீ ரஷ்யன் பேசல அப்படின்னு ஹினாட்டா கேக்குறான். இல்ல இல்ல நான் எனக்கு நான் பிறந்ததுல இருந்து ஜப்பான்ல தான் இருக்கேன், எனக்கு ஜாப்பனீஸ் தான் நல்லா தெரியும் அப்படின்னு அவனு சொல்றான். சரி அதை விட என்னோட பேர் ஷோயோ ஹினாட்டா, நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அம்மா நீ எவ்வளவு டால் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஓ என்னோட பேர் வந்து லவ், நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், நான் வந்து 194 சென்டிமீட்டர் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹத்தி 194 எனக்கே பொறாமையா இருக்கு அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். நீ பக்கத்துல இருந்து பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சிறுசா இருக்கே அப்படின்னு அவனு சொல்றான். என்னடா சொன்ன அப்படின்னு ஹினாட்டா அப்படியே அவன் அடிக்க போற மாதிரி ஒரு கடுப்புல இருக்கான். ஏ சாரி சாரி உனக்கு கலாய்க்கணுன்ற இன்டென்ஷன் எல்லாம் நான் சொல்லல அப்படின்னு அவன் சொல்றான். நீ ஏன் அளவுக்கு ஜம்ப் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு தெரியும், நான் நேத்து கேம்லயே பார்த்தேன், ஆனா நானும் உன்னோட அதிகமாவே ஜம்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹினாட்டா அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். லவ் கூட ஹைட்டா போறதை பார்த்துட்டு லவ்வுக்கு அப்படியே பயங்கர ஷாக்கா போச்சு. ஆனா மேல சவரன் ஒன்னு கட்டி வச்சிருக்காங்கல்ல, டம்முன்னு ஹினாட்டா தலையில அடிச்சது. ஐயோ வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து, சரி இங்க பாரு நான் உன்னோட அதிகமா ஜம்ப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். லெவ் வந்துட்டு நான் தான் நாக்கமாவோட ஏஸ் அப்படின்னு சொல்றான். ஏசா அதுக்கெல்லாம் உங்க டீம்ல ஆள் இருக்குடா, நீ வந்துட்டு இப்ப மிடில் பிளாக்கர் தான் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். அப்படி புரிஞ்சுக்கிட்டியா, அப்படி அர்த்தம் இல்ல, யாரு டீமுக்காக அதிக பாயிண்ட் எடுத்தாங்களோ அவங்கதான் ஏஸ், அப்படி பார்த்தா நான் தான் ஒரு நாள் ஏசா மாறுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி நாளைக்கு பாக்கலாம் ஹினாட்டா, உன்னோட ஃபாஸ்ட் அட்டாக் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாப் பண்ண போறது நானா தான் இருப்பேன். ஹினாட்டாவை அவன் போனதுக்கு அப்புறம் இதே நினைச்சு பாக்குறான், யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்கதான் ஏசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பாத்துக்கிட்டு நிக்கிறான். அடுத்த நாள் காலையில மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்ப கோச் நாக்கமாட்ட
பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டு சொல்றாரு, கராசனோ நம்ம டீம் கூட பிராக்டிஸ் பண்ணும்போது இருந்ததோட இப்ப வேற லெவல்ல இருக்காங்க, அதுவும் அந்த நம்பர் டென்னோட அட்டாக் இன்னுமே ஷார்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. கோச் நேக்க மட்டும் நினைக்கிறாரு, இது உங்களுக்கு போதுமா கராசனோ? இந்த ஸ்ட்ரென்த்ல இருக்கும் போதுதான் நீங்க இப்ப ஆபிஸ் ஜோசாய் கூட தோத்தீங்க, அண்ட் நீங்க இங்க வந்ததுக்கான காரணமும் இம்ப்ரூவ் ஆகணும்ன்றதுதான். அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கராசனோ டீம் வந்து வெளியே டைம் அவுட்ல நின்றுட்டு இருக்காங்க. சினாட்டா வன்னியர் நேக்கமோ விளாடுறத பாத்துக்கிட்டு இருக்கான். கென்மா வந்துட்டு செட் பண்ண ரெடி ஆகிறான், பின்னாடி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெவ் கத்துறான். போன வேகத்துக்கு பால் அப்படியே லைன் டு லைன் செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். ஓ சாரி, நான் ஏதாவது உங்ககிட்ட ரூடா கேட்டிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கென்மாவை பார்த்து சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சொல்லாம கொள்ளாம இப்படி பிராட் ஜம்ப் பண்ணாதரா, சொல்லிட்டு பண்றா அப்படின்னு சொல்றான். ஓ இது பேர் பிராட் ஜம்பா அப்படின்னு வேற அவன் கேக்குறான். சினாட்டா காக்கியமா ரெண்டு பேருக்கு இதை கேட்டு ஷாக்கா போச்சு. என்னடா இவன் பிராட் ஜம்ப்னா என்னன்னு தெரியாம இப்படி ஜம்ப் பண்ணி அடிக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. சினாட்டாவும் நேத்து லெவ் சொன்னதை யோசிச்சு பாக்குறான், நான் தான் நேக்கமாவோட ஏஸ் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பா இல்லையா, அதை அவன் நினைச்சு பார்த்துட்டு சென்டர் ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கான். கோச் நேக்க மட்டும் நினைச்சுட்டு இருக்காரு, நாங்களும் இப்ப நடந்த இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச்ல தோத்துட்டோம், சோ இந்த புதுசா வந்திருக்கிற பையனால எங்க டீம் கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல சேஞ்ச் ஆகலாம், கராசுனாவும் இம்ப்ரூவ் ஆக தான் நினைக்கிறாங்க. இப்படி அவர் நினைச்சுட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல இருந்து தான் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டீம் கிட்ட இருந்தெல்லாம் கராசுனோ என்னெல்லாம் கத்துக்கிறாங்கன்றத ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.